நமக்குள்ள பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது கிஷோர். அதை நான் எப்பவும் அபார்ட் பண்ணிட்டேன். மேனகா கல்லூரியிலேயே மிகவும் ஹாட்டான பெண். அவளின் டைட்டான உடைக்கே பல ஆண்களின் ஹார்ட் பீட் எகரும். கல்லூரியில் பல கோடிசூர ஆண்கள் அவளை துரத்திய போதும் அவள் ஒரு சாதாரண ஏழை மாணவன் கிஷோரை காதலித்து வந்தாள். அதற்கு ஒரு ரகசிய காரணம் உள்ளது. ஒரு நாள் கிஷோர் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்ட போது முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்தாள் மேனகா. அபார்ட் பண்ணிட்டியா? அப்ப நீ என்ன காதலிக்கலையா மேனகா? சும்மா பைத்திய மாதிரி உளறாத கிஷோர். ஒருவேளை சாப்பாட்டுக்கே பல பேர்கிட்ட பிச்சைக்கார மாதிரி கடன் வாங்கிட்டு தெரியற இந்த லட்சணத்துல உனக்கு கல்யாணம் குழந்தை வேற கேக்குதா? வேணும்னா இன்னொரு ராத்திரி கூட என்ன முழுசா அனுபவிச்சுக்கோ. அதை விட்டுட்டு இந்த கல்யாணம் கல்யாணம் எல்லாம் பேசுறது சுத்த டைம் வேஸ்ட் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே மேனகாவின் புதிய பாய் ஃப்ரெண்ட் கௌதம் ஒரு ஆரி காரில் வந்து இறங்கினான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இனிமே கௌதம் தான் என் பாய் ஃப்ரெண்ட். நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நான் கௌதம் கிட்ட சொல்லிட்டேன். அபார்ட் பண்ணது வரைக்கும் அவனும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டான். இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத கிஷோர். என்ன விட்டு போகாத மேனகா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல மேனகா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பிளீஸ் என்று கிஷோர் அவளின் காலில் விழுந்து அழுது கெஞ்சியும் மேனகா அதற்கு செவிசாய்க்கவில்லை. கால விடுறான் நாய. பாக்குறியா என்று கூறி தன் தந்தைக்கு போன் செய்தாள் மேனகா. சிறிது நேரத்திலேயே மலமளவன BMW கார்கள் சீறி கொண்டு வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய ரவுடிகள் அனைவரும் மேனகாவின் பக்கம் வந்து நின்றனர். பாத்தியா, ஒரு போன் பண்ணதுக்கு எங்க அப்பா எத்தனை பேர் அனுப்பியிருக்காருன்னு. ஒழுங்கா நாய் மாதிரி காலில் விழுந்து என் காலை நக்கிட்டு போ, உனக்கு உயிர் பிச்சு போடுறேன். சீக்கிரம் வா என்று மேனகா நக்கலாக கூறிய அடுத்த நொடி அவளின் கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கிஷோர் சார், எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என் பொண்ணு நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டா நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். டேய் மேனகா, உடனே கிஷோர் சார் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு என்று பயத்துடன் கூற ஒரு கணம் அதிர்ந்து போனாள் மேனகா. யார் இந்த கிஷோர்? ஊரின் மிகப்பெரிய தாதாவான மேனகாவின் தந்தையை கிஷோரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதன் ரகசியம் என்ன? கிஷோர் உண்மையிலேயே ஏழையா அல்லது ஏழை போல் நடிக்கிறானா? மேனகா அறியாத கிஷோரின் உண்மை ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் தமிழில்.